தொலைக்காட்சி விவாதத்தின் போது விருந்தினர்கள் இருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட வீடியோ வைரலாகியுள்ளது அரசியல் சமகால முக்கிய நிகழ்வுகள் குறித்த விவாதத்தை பெரும்பாலான செய்தி தொலைக்காட்சிகள் இரவு நேரத்தில் ஒலிபரப்புகின்றன சில நேரங்களில் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் சில நேரங்களில் கிண்டலான விஷயங்களும் விவாதத்தில் நடந்தேறுவது வழக்கம் இந்நிலையில் பாகிஸ்தானில் தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் விருந்தினர்களாக பங்கேற்ற இருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஷேர் அப்சல் மார்வத் என்பவரும் ஆளும் கட்சியாக உள்ள பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியைச் சேர்ந்த அஃப்னுல்லா என்பவரும் விவாதம் ஒன்றில் பங்கேற்றுள்ளனர் விவாதங்களில் கருத்து மோதல் ஏற்படுவது வழக்கம் எனினும் இவர்கள் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட கருத்து மோதல் அடிதடியாகவும் மாறியுள்ளது இம்ரான்கான் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அப்சல் திடீரென எழுந்து அஃனான்ல்லா கானை ஓங்கி அறைந்த நிலையில் இருவருக்குமான மோதல் தொடங்கியுள்ளது அடிதடி தகாத வார்த்தை என்று இருவருக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்த நிலையில் தொலைக்காட்சி ஊழியர்கள் அவர்களை பிரித்து சமாதானம் செய்து வைத்தனர் இருந்தபோதும் நேரலை என்பதால் இது தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பேச பொருளாக மாறியுள்ளது புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும் 这个这个这个大哥。